உலகமே உனதடா. ஹாய் நார்ஜேஷாந்த், ஷாவை சலகுட்டிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் நீங்கள் அடிக்கடி கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம், சர்வைவல் ஸ்டோரி ஏதாவது போடுங்க. அதாவது ஒரு கடலில் ரொம்ப நாள் வந்து சர்வை பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை பாலைவனத்தில் சர்வை பண்ணவங்களாகட்டும், ஏதாவது ஒரு ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் சர்வை பண்ண ஒரு பைலட் பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருடைய சர்வைவல் வேறு லெவலுங்க. அதாவது 15ஆம் நூற்றாண்டுலேருந்து பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே, அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே, 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து காணா போயிருக்கு, 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் காணா போயிருக்கு, 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காணா போயிருக்கிறாங்க. எங்கே போயிருக்கிறாங்கன்னே தெரில, உடைந்த பகுதிகள் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட பெர்முடா ட்ரையாங்கிளில் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆள், ஒரு ஆள் கிடையாது, அவர் கூட அவங்க அப்பா போயிருந்தார், அவங்க ஃப்ரெண்டு போயிருந்தாங்க, இந்த 3 பேர் மட்டும்தான் ஃப்ளைட்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்களோட சர்வைவல் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இந்த கண்டென்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த சர்வைவல் பற்றி நிறையா வந்து ரிசர்ச் பண்ணும்போது, நிறைய நாடுகளில் சர்வைவல் பற்றி ஷோஸ் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூஸ் ஹெனான் அப்படின்ற பைலட் தான் வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே போயிட்டு வந்து தப்பிச்சு வந்தாப்ல. அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரை பற்றி வீடியோவாக இருக்கட்டும், இன்டர்வியூஸாக இருக்கட்டும், டிவி ஷோவாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், வேறு லெவல் ஹிட்டு. அந்த மாதிரி ஒரு டிவி ஷோ வந்து நம்ம ஊரில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த மேட்டருக்கு போகிறோம். ஸோ அந்த பெர்முடா முக்கோணம், அந்த சாத்தான் முக்கோணம் இப்படி செயல்படுறதுக்கான காரணம் என்ன? 2-3 தியரிஸ் வந்து இருக்குது. அதில் தியரி நம்பர் 1 என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெர்முடா முக்கோணத்துக்குள்ள அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டம் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி வந்து குமரிக்கண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கோ, அதே மாதிரி அட்லாண்டிஸ் கண்டத்துக்கும் இந்த பெர்முடா முக்கோணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ரெண்டாவது தியரி என்னன்னா, அந்த பெர்முடா முக்கோணத்துக்கு உள்ள அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட் பிரமிடு இருக்கு. ஸோ அந்த பிரமிடு தான் வந்து உள்ள இழுக்குது அப்படின்ற ஒரு தியரியும் இருக்கு. மூணாவது தியரி என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஸ்பேஸ்ல வந்து பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ, அதே மாதிரி இந்த பெர்முடா முக்கோணத்துல வார்ம் ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வார்ம் ஹோல் தான் எல்லா பொருட்களையும் இழுத்து வேற ஒரு கிரகத்துக்கு அனுப்பிடுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது மூணாவது தியரி. நாலாவது தியரி என்னென்னா, ஏலியன் தான் இந்த எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தியரியும் வந்து இருக்குது. எப்பா அந்த காலங்க 15ஆம் நூற்றாண்டுலேருந்து இது நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சேட்டலைட் வந்து என்ன ஏது அப்படின்றத அக்கு வேறு ஆணி வேறு புட்டு வச்சிரும். அப்படி இந்த ஜென்ரேஷன்லையும் இது ஒரு தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இதை பற்றி ரிசர்ச்லாம் வந்து பண்ணும்போது, இந்த ப்ரூஸ் ஹெனன் அப்படின்ற ஒரே ஒரு பைலட் தான், அவர் மட்டும்தான் இது வரைக்கும் அதுக்குள்ளே போயிட்டு வெளியே தப்பிச்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அவரை மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்றவங்களாம் வந்து சைடில் போயிருக்காங்க, ஓரத்தில் போயிருக்காங்க, ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பெர்முடா முக்கோணத்தை பற்றி சொல்லும்போது இன்னொரு ஒரு மர்மமான ஒரு விஷயமும் இருக்குது. 1992 ஒரு ஃப்ளைட்டு வந்து பெர்முடா முக்கோணத்தில் மாட்டிக்கிட்ட ஒரு ஃப்ளைட்டு, அதாவது 1955 மாட்டிக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்தது அந்த ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டில் 57 பேர் இருந்தாங்க. அந்த 57 பேருக்கும் பெர்முடா முக்கோணத்துக்குள்ளே போகும்போது எந்த வயசில் இருந்தாங்களோ அதே வயசில் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கெல்லாம் வந்து 37 வயசு இளமையாக இருந்தாங்க, அவங்க வீட்டில் இருந்தவங்களுக்குலாம் வயசாயிருச்சு அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1992 வந்த அந்த ஃப்ளைட்டு வந்து அடுத்த செகண்டே வந்து வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தியரியும் இருக்குது. ஸோ இப்படி ரெண்டு தியரி வந்து இருக்குது. ஸோ அப்படி மோசமான அந்த பெர்முடா முக்கோணத்துக்குள்ளே இந்த ப்ரூஸ் ஹெனன் எப்போ போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1970 December 4 வண்டி எடுத்து அந்த ரூட்டுக்கு போகிறார். பாகமஸ் டு மியாமி ரூட்டுக்கு தான் வந்து போகிறாப்ல. அந்த ரூட்டில் வந்து அவர் புதுசாக போகல, அவர் வந்து யங்ஸ்டர் தான், early 20s தான் வந்து போயிருக்காப்ல. அவர் மட்டும் போல, அவருடைய அப்பா அவருடைய ஃப்ரெண்டு 3 பேரும் வந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த ரூட்டில் ஒரு 600 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ரூட் வந்து அவருக்கு கிளியராக தான் தெரியும். அப்படி தெரியும் போதும் கூட எதிர்பாராத விதமாக இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள நுழைஞ்சிட்டா. நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு கரும் இருட்டு வந்து சூழ்ந்ததாக வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அவருடைய புக்கில், அவர் எழுதின புக்கில் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக் ஃபாகுக்குள்ளே வந்து நான் மாட்டிக்கிட்டேன், நான் எர்த்தில் இருக்கிற மாதிரியே வந்து எனக்கு தோணலை, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனல் சிக்னலும் வந்து கட் ஆயிடுச்சு, என்னுடைய அந்த நேவிகேஷன் இருக்குல்ல அந்த திசை காட்டும் கருவி அதுவும் வந்து ஒர்க் ஆகலை, நான் வந்து பயந்துட்டேன், மறந்துட்டேன், நான் வந்து ஃப்ளைட்டை ஆப்ரேட்டே பண்ணலை, ஃப்ளைட்டே வந்து ஆப்ரேட் ஆகி போனது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதையும் தாண்டி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் உள்ளுக்குள்ளே அந்த ஃபாகுக்குள்ளே போகும்போது காணாமல் போன சொன்ன நிறையா ஒரு சில போர் விமானங்களெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
16 கிலோமீட்டர் கேவை நான் 20 செகண்ட்ல வந்து கடந்து வந்தேன். எனக்கே வந்து அது வந்து மிராக்கிளாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த மைல்கள், அதாவது நான் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் மியாமிக்கு 250 மைல்ஸ் இருந்தது நான் மியாமி போகிறதுக்கு. ஆனால் அதில் போய் வந்தேன், திடுதிப்புன்னு வந்து மியாமியினுடைய திடீர்னு சிக்னல் வந்தது. சிக்னலில் என்ன அப்படின்னு செக் பண்ணால் நான் மியாமிக்கு மேலே இருக்கேன். அதாவது 250 மைலை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர்ஸில் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய மைல்களை நான் வந்து நிமிடங்களில் வந்து ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் எங்களுடைய ஃபியூலை வந்து செக் பண்ணோம் எங்கள் ஃப்ளைட்டில். அந்த ட்ராவல் பண்ணால் இவ்வளோ ஃபியூல் வந்து காலியாக இருக்கும்ல, அவ்வளோ ஃபியூல் காலியாகலை, கம்மியாக தான் வந்து காலியாக இருந்தது. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளே தான் போயிட்டு வந்திருக்கேன், நான் சர்வைவ் பண்ணி வெளியே வந்திருக்கேன் அப்படின்றது தெரிய வந்தது. அதுலேருந்து வெளியே வர்றது வந்து அந்த 47 நிமிஷம் வந்து நான் பட்டப்பாடு. நான் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ப்ரே பண்ணார். எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். ஒரு பயத்திலே தான் உள்ளு நுழைஞ்சோம், வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். ஆனால் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த 47 நிமிஷ கஷ்டத்தை அனுபவித்தது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் உலக அளவில் ஃபேமஸ் ஆனேன். என்னுடைய புத்தகம் வந்து ஃபேமஸ் ஆச்சு, என்னுடைய ஷோஸ் ஃபேமஸ் ஆச்சு, என்னுடைய பிஸ்னஸ் வந்து பெருசாச்சு. அந்த 47 மணி நேரம் பட்ட கஷ்டம் எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி சர்வைவல் பண்ணி வெளியே வந்து வாழ்க்கையில் வந்து அவர் வந்து ஜெயிச்சார். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளே போகலாம். ஸோ அந்த 47 நிமிஷ கடினமான போராட்டம் தான் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. நம்ம வந்து லைஃப்பில் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளெல்லாம் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கும் கஷ்டகாலம் இருக்கும், பணத்தில் இருக்கும், இல்லை காதலில் இருக்கும், இல்லை வேலையில் இருக்கும். இந்த கஷ்டகாலத்தை கடந்து வந்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு இனிமையான வாழ்க்கை இருக்கும். சேகவேரா வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான் என்னென்னா, கடினமான நாட்களை போராடி கடந்து விட்டால், கடினமான நாட்களை போராடி கடந்து விட்டால் இனிமையான நாட்களை நம்மால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பெர்முடா ட்ரையாங்கிளில் போராடி வெளியே வந்த ப்ரூஸ் ஹெனன் அவர்களுடைய வாழ்க்கை, சேகவாரா அவர்களுடைய வார்த்தை, உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான சர்வைவல் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம ஷாபூத்ரில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதை வந்து கீழே வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்பா நான் தான் இந்த மாதிரியான விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணி சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச். 1000 தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா. 1000 தாண்டி போனா